அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஆட்கள் மற்றும் நாட்கள் அதாவது டைம் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க நேரம் மற்றும் காலம் அதுக்கு தகுந்தது போல் ஓகே இருக்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கேள்வி நம்பர் ஒன் பாருங்கள் ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி இரண்டு நாட்களில் முடித்தால் அதே வேலையை பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படிங்கன்னு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா ஆட்கள் மற்றும் ஆட்களில் கேட்ருக்கோம் ரொம்ப எளிமை இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு வகையான கே கேள்விகள் இருக்குது ஒன்று நேர்மாறல் இன்னொன்று எதிர்மாறல் ஓகேங்களா நேர்மாறல் எதிர்மாறல் அதாவது இப்போது ஆட்கள் அதிகரித்தால் வேலை என்னாகும் ஒரு பத்து நாளில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பேர் அதிகப்படுத்துனாங்கன்னா நாட்கள் என்ன உங்களுக்கு குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆட்கள் அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையும் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குதுன்னா ஆட்கள் குறைவாக இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நேர்மாறல் எதிர்மறல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது பாருங்கள் இந்த கொஷின் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடித்தால் அதே வேலையை பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ரொம்ப எளிமை சரிங்களா ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஆட்கள் இங்கே உங்களுக்கு நாட்கள் ஆட்கள் என்பது ஏழு ஏழு பேர் இருந்தாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் ஒரு வேலையை முடிச்சிட்றாங்க ஏழு பேர் இருந்தாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க அதுவே இப்போது பதிமூணு பேர் இருந்தாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க தெரியாது இப்போது நீங்கள் ஆட்களை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக முடிச்சிடலாம் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க உங்களுக்கு அதிகரிச்சுருக்காங்களா இருந்து பதிமூணாக மாறி அப்போது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் அப்படிங்கிறது குறையுமா அதிகரிக்குமா நிச்சயமாக என்ன உங்களுக்கு குறையத்தான் செய்யும் சரிங்களா ஏன்னா ஆட்கள் அதிகரித்தால் கண்டிப்பாக நாட்கள் என்ன ஆகிடும் குறைஞ்சிரும் சரிங்களா பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல இருபது பேர் வந்தாங்கன்னா வேலையை ஒன்றும் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிருவான்னு அர்த்தம் இல்லையா அப்போ இது வந்து ஒன்று பொழுது இன்னொன்று என்ன ஆகுது குறையுது அப்போ இந்த மாதிரி இருந்தால் இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகரிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் எதிர்மாறல் அப்படி எதிர்மாறலாக இருந்தால் நீங்க என்ன பண்ணுனா நேராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகே எதிர்மாறலாக இருந்தால் நேர் நேராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இப்போ இதை எதுவுமே தெரியாது தெரியாத நாட்கள் என்ன எடுத்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஏழு பெருக்கள் ஐம்பத்தி இரண்டுங்களா ஏழு பெருக்கள் ஐம்பத்தி ரெண்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கும் பொழுது ஓகே இதனுடைய மதிப்பு ரைட் ஆன்சர் கொண்டோம் என்னடா உங்களுக்கு டிவைடாக மாறிடும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு பதிமூணு பதிமூணுங்க நாலு பதிமூணு என்ன உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஏழு நான்கு இருபத்தி எட்டு நாட்கள்லேயே இந்த வேலையை முடிச்சுருவாங்க சரிங்களா அதாவதுங்க ரொம்ப எளிமையானது ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் என்ன பண்ண கண்டிப்பாக குறையும் சரிங்களா இப்போது ஒன்று அதிகரித்து ஒன்று குறைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் எதிர்மாறல் எதிர்மறலாக இருந்தால் டைரெக்டாக வந்து மதிப்புகள் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை ஏழு பெருக்கள் ஐம்பத்தி ரெண்டு இங்கே வரும் பதிமூணு பெருக்கள் நாட்கள்னு வரும் அப்போது இந்த பதிமூணு பெருக்கள் தானே இருக்குது அதை ரைட்டன் சைடு கொண்டு போனால் வகுத்தலாம் மாறிடும் இதை வந்து காமன் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இருபத்தி எட்டு அப்படின்னு கிடைச்சோம் சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆட்கள் நூற்றி பத்து மீட்டர் சுற்றுச்சுவரை பத்து நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் அதே வேலையை முப்பது ஆட்கள் ஆறு நாட்களில் எவ்வளவு மீட்டர் சுற்றுச்சுவரை கட்டி முடிப்பார் சரிங்களா இது வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் குரூப் டூவில் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் குரூப் டூவில் கேட்ட கேள்வி இந்த கேள்வி சரிங்களா இதையும் பாருங்கள் மூணாக பிரிங்க அதாவது இருபத்தி ரெண்டு ஆட்கள் வேலை செய்கிறாங்க எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க பத்து நாள் வேலை செய்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஆட்கள் அப்படின்னா பத்து நாளில் மொத்தம் எவ்வளோ ஆட்கள் கணக்கு இரநூத்தி இருபது ஆட்கள் வேலை செஞ்சுருப்பாங்களா இரநூத்தி இருபது ஆட்கள் வேலை செஞ்சு நமக்கு எவ்வளோ மீட்டர் கட்டிருக்கிறாங்க நூற்றி பத்து மீட்டர் தான் சுற்றுச்சுவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா நல்லா பாருங்கள் ஓகே இருபத்தி ரெண்டு ஆட்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் எத்தனை வேலை செய்கிறாங்க பத்து நாள் வேலை செய்கிறாங்க பத்து நாள் அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஆட்கள்னால் பத்து நாளைக்கு இரநூத்தி இருபது ஆட்கள் சரிங்களா அப்போ இரநூத்தி இருபது ஆட்கள் சேர்ந்து நூற்றி பத்து மீட்டர் முடிச்சிருக்கிறாங்க அப்போ அதே போல் நூ முப்பது ஆட்கள் ஆனால் எவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சுருக்குறாங்க வெறும் ஆறு நாள் தான் வேலை செஞ்சுருக்குறாங்க அப்போ முப்பது ஆட்கள் ஆறு நாளைக்குன்னா எவ்வளோ பேர் பாருங்கள் நூற்றி எண்பது பேர் தான் வேலை செஞ்சுருப்பாங்களா நல்லா பாருங்கள் ரொம்ப எளிமையான கணக்கு ஓகே முப்பது ஆட்கள் இருக்காங்க ஆனால் எத்தனை நாள் தான் ஆறே நாள் தான் அப்போது மொத்த ஆட்களுடைய கணக்கு எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது ஆட்கள் வேலை செஞ்சுருப்பாங்க இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இரநூத்தி இருபது ஆட்கள் வேலை செய்யும் போது நூற்றி பத்து மீட்டர் தான் முடிச்சிருக்கிறாங்க அப்போது இது வந்து இதனுடைய ப மல்டிபிள்ஸாக இருக்கா பாருங்க சரிங்களா நூற்றி பத்து ரெண்டாள் பேருக்குன்னா இரநூத்தி இருபது அப்போ ஒரு மீட்டர் கட்டுறதுக்கு ரெண்டு பேர் வேலை செஞ்சிருக்காங்க அப்போ நூற்றி எண்பது ஆட்கள் சேர்ந்தால் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க இதனுடைய ஆஃப் ஆஃப் த மதிப்பா எவ்வளோ வரும் உங்களுக்கு தொண்ணூறு மீட்டர் கட்டியிருப்பாங்க நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம் இல்லை சார் கால்குலேஷன் பிரகாரம் போனால் என்னென்னா இரநூத்தி இருபது ஆட்கள் நூற்றி பத்து மீட்டர் இங்கே நூற்றி எண்பது ஆட்கள் எவ்வளோ மீட்டர்ன்னு தெரியாது இப்போ பாருங்கள் ஆட்களினுடைய எண்ணிக்கை என்ன ஆகிடுச்சி குறைஞ்சிடுச்சிங்களா ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சா வேலை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தான் என்ன தான் ஆகிருக்கும் உங்களுக்கு குறைஞ்சி தான் போயிருக்கும் இல்லைங்களா ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க அப்போ வேலையும் முடிஞ்சிருக்காதுல்ல சுற்றுச்சுவர் கட்டுதுன்றது ஒரு வேலை இல்லையா அந்த வேலையும் வந்து எவ்வளோ இருக்கும் கம்மியாக தான் முடிஞ்சிருக்கும் அப்போ ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்கா பாருங்கள் இது குறைஞ்சால் இதுவும் குறையுது அப்படி குறைஞ்சால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேர்மாறல் சரிங்களா அதாவது ஒன்று அதிகரித்தால் இன்னொன்றும் அதிகரிக்கணும் ஒன்று குறைஞ்சால் இன்னொன்றும் குறையணும் அப்படி பண்ணால் அதுக்கு பேர் நேர்மாறல் ஓகேங்களா முன்ன கொஸ்டின் என்ன பார்த்தோம் எதிர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா நேர்நேராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்னோம் அப்போ நேர்மாறல் என்ன பண்ணும் குறுக்கால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கொஷின் மார்க் பெருக்கல் இரநூத்தி இருபது ஈக்குவல் டு நூற்றி பத்து பெருக்கல் நூற்றி எண்பது இங்கே நமக்கு இந்த கொஷின் மார்க் தானே வேணும் உங்களுக்கு அப்போ நூற்றி பத்து பெருக்கல் நூற்றி எண்பது இங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி இருபதுங்கிறது இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் இரநூத்தி இருபதுங்களா பாருங்கள் நூற்றி பத்து இங்கே ரெண்டு டைம் இருக்குது சரிங்களா அப்போ இது ஒரு டைம் இந்த நூற்றி எண்பதுங்கிறது தொண்ணூறு சரிங்களா ஸோ பாருங்கள் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோதான் கிடைக்கிது தொண்ணூறு தான் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை இப்படி டைரெக்டாகவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கேள்விகளுமே நமக்கு ஆட்கள் மற்றும் ஆட்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட கொஷின்ஸை பார்த்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி